எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். காலம் வேகமான பிறகு கூட எங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி திருக்குறள் கேட்போம் என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நூலுக்குள்ளே நாங்கள் நுழையப் போகிறோம். 4 அதிகாரங்கள் பாயிரவியலை 15 வகுப்புகளிலே படித்திருக்கிறோம். 15 வகுப்புகளிலே படித்திருக்கிறோம் என்று உங்களிலே ஒருவேளை பெருமை இருக்கலாம். அந்த 15 வகுப்பிலேயும் கொஞ்சம்தான் படித்திருக்கிறோம். எப்பொழுதுமே நான் மாணவர்களுக்கு சொல்வது, திருக்குறள் வெறும் புத்திக்காக படிக்கிற ஒரு படிப்பல்ல, வாழ்க்கைக்காக படிக்கிற படிப்பு. எனக்கு 100 குறள் தெரியும். நான் இன்ன அதிகாரத்தினுடைய குறளை தலைகளாகவும் சொல்வேன், நடுவிலே சொல்லுவேன் என்பதெல்லாம் வித்தை. அது பண்ணுகிறவர்கள் பண்ணலாம். வாழ்க்கைக்கு திருக்குறள் அத்திவாரமானால்தான் திருக்குறள் படித்ததனுடைய பயன் வரும். திருக்குறள் ஏன் வாழ்க்கைக்கு என்று நான் சொல்கிறேன் என்றால், திருக்குறளின்படி வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷமும் வரும். அதுக்காகத்தானே இத்தனை முயற்சியும் பண்ணுகிறோம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மனம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் இந்த வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பராசக்தியிடம் போய் பேசுகிறான். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாட்டுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கை முறையை ஒரு பாட்டுக்குள்ளே சொல்லுகிறான். ஓடி 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 வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்கு என்றால் சாப்பிடுவதற்கு. அடிப்படை தேவை அதுதான் என்று வைத்துக்கொண்டு ஓடி ஓடி உழைத்து 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 நீ சாப்பிடுவதற்காக பாடுபடுகிறாய். தேடி சோறு நிதம் தின்று உள்ளே போன உடனே, சாப்பாடு உள்ளே போன உடனே நன்றி அறிதலாக இனி ஏதாவது வெளியிலே விட வேண்டும். சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல், தேவையில்லாமல், நமக்கும் தேவையில்லாமல், மற்றவர்களுக்கும் தேவையில்லாமல் நிறைய பேசுவோம். திருவள்ளுவர் பேச்சினுடைய குற்றங்களில் ஒன்றாக அதை குறிக்கிறார். அது பின்னுக்கு படிப்போம். பயனில் சொல் பாராட்டுதல். இன்றைக்கு இந்த வானொலி முதலியவை எல்லாம் வந்த பிறகு இந்த பயனில் சொல் பாராட்டுதல் என்பது ஒரு கலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொலைபேசி எடுத்து ரேடியோவில் பேசுகிறது கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு காலை 9 மணி எங்கேயோ வாகனத்தில் போகிறேன், ஒரு அம்மையார் பேசுகிறார், டெலிஃபோன் எடுத்து பேசுகிறார். வழக்கமாக பேசுகிறவர் போல இருக்கா, ஏன்னா அந்த பையன், அதை நடத்துகிற பையனுக்கு அந்த அம்மா வாய்ஸ் தெரிஞ்சிருந்தது. இந்த அம்மா இப்போ வணக்கம் சொன்னோடனே அவன் கேட்டான், என்ன இப்போதான் எழும்பியிருக்கிறீங்க போல இருக்குன்றான். காலை 9 மணி. அந்த அம்மா, அதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குது. அதாவது ஒரு வீட்டு பெண் 9 மணிக்கு காலையிலே எழும்பியிருக்கிறார், அது கூட குற்றம் இல்லை. எழும்பின உடனே ரேடியோவுக்கு டெலிஃபோன் போட்டு பேசுகிறான். இதைத்தான் திருவள்ளுவன் சொன்னான், பயனில் சொல் பாராட்டுதல் என்றான். அப்போ உள்ளே சாப்பிடுவது, பிறகு வெளியே தேவையில்லாமல் பேசுவது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி பேசுவதிலே என்ன நடக்கும் என்று கேட்டால், நம்மை நாமே ஏதாவது ஒரு கதையினூடாக நோக பண்ணி கொள்வோம். உங்கள் பையன் எப்படி இருக்கிறான், சும்மா அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் அவன் பாட்டில் இருந்துட்டு போகிறான். உனக்கு உங்கள் பையன் எப்படி இருக்கானா, அவர் சொல்லுவார், அமெரிக்காவுக்கு போய் மாதம் மாதம் $1000 அனுப்புகிறான். இவர் பையன் போய் 6 வருஷம் ஒன்றுமே அனுப்பலை. இதை கேட்ட நாள் தொடக்கம் இவருக்கு தூக்கம் போய்விடும். வாடி மனம் மிக உளன்று. இப்போ மனம் வாடி விட்டதல்லவா, இதுக்கு மேலே இவரால் சும்மா இருக்க முடியாது. யாரையாவது வாட்டினால்தான் இவருக்கு திருப்தி வரும். ஆறாவது வெளிநாட்டுக்கு அனுப்பின இன்னொரு அப்பாவை பிடிச்சி, எங்கள் பையன் $5000 அனுப்புகிறான் சும்மாவாவது சொல்லுவார், அவரும் கவலைப்படட்டும் என்று பிறர் வாட பல செயல்கள் செய்து. இப்படியே இவன் வாழ்க்கை போய்விடும் என்கிறார் பாரதி. நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும். என்னடா பண்ணினேன்டா, இவ்வளவு மூட்டை அரிசி சாப்பிட்டேன்,
இவ்வளவு பேசினேன், இவ்வளவு நொந்தேன், இவ்வளவு நோகப் பண்ணினேன். இதுதான் வாழ்க்கையின் மொத்த கணக்கீடு. சொல்லிவிட்டு பாரதி சொல்கிறான், நமக்கு ஒரு பெயர் வைக்கிறான், இந்த வேடிக்கை மனிதர் என்றான். எனக்கு இந்த வார்த்தை கேட்கிற பொழுதெல்லாம் உடம்பெல்லாம் கூசும். பாரதியினுடைய அந்த சொல்லுக்கு பொருத்தமாக நாமும் வாழ்ந்து விடுவோமா என்று நினைப்பேன். இந்த வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைப்பாயோ. பராசக்தியிடம் போய் ஆணவத்தோடு பாரதி பேசுவது போன்ற பாடல் இந்த பாடல், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பெரும்புலவனுக்கு ஆணவம் வருமா? அவன் இந்த பாடலை சொல்லிவிட்டு, பல பேர் இந்த பாடலை சொல்வார்கள், அதோடு நிறுத்திக் கொள்வார்கள். பராசக்தியிடம் போய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டவன் அடுத்தது சொன்னான், அப்ப பராசக்தி கேட்கிறாள், அப்ப நீ விழமாட்டாயா, எப்படி தப்புவாய், மற்றவர்களைப் போல் விழாமல் எப்படி தப்புவாய் என்று கேட்டவுடனே பாரதி சொல்லுகிறான், நின்னை சிலவரங்கள் கேட்பேன். பாரதியிடம் அம்பாளிடமே போய் அன்னையிடம் போய் சவால் விட்ட அவன் அடுத்த நிமிஷம் சொல்றான், நான் விழமாட்டேன், சொல்லிவிட்டு எப்படி விழாமல் இருப்பாய், உன்னிடம் சில வரங்கள் கேட்பேன், அதை நீ தர வேண்டும். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே என்றென கருள்வாய், என்னன் முன்னை தீவினை பயன்கள் இனி மூடாதொழிந்திடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்னை சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். இது திருக்குறள் வகுப்பா பாரதி வகுப்பா என்று நினைப்பீர்கள். காரணத்தோடு தான் சொல்லுகிறேன், மதி தன்னை மிக தெளிவு செய்வதற்கு, அவர் சொன்ன திருமணம் வருவதற்கு ஒரே வழி திருக்குறளை படிப்பதுதான். வாழ்க்கையிலே மற்றவர்களைப் போல வேடிக்கை மனிதர்களாக வீழாமல் இருப்பதற்கு ஒரே வழி திருக்குறளை படிப்பதுதான். படித்து அதை உள்வாங்கி வாழ ஆரம்பித்து விட்டோமானால் மதி தெளிவாகிவிடும். மதி தன்னை மிக தெளிவு செய்து, மதி தெளிவாகிவிட்டாலே சந்தோஷம் வந்துவிடும். எங்களுக்கு மதி தெளிவில்லாதபடியால் தான் சந்தோஷம் இல்லை. ஆகவே வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற ஒரு பாடத்தை படிக்கிறோம் என்பதை மட்டும் தயவு செய்து நினைவு கூறுங்கள். கணிதம் படிப்பது போல, விஞ்ஞானம் படிப்பது போல, இதை படித்து ஒப்பித்து அல்லது வேறு ஏதோ வேலை செய்வதற்காக அல்ல திருக்குறள், வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக. ஏன் இந்த நீண்ட முன்னுரை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நூலுக்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். பாயிரவியல்லையே நீங்கள் ஒரு அடிப்படை படித்து விட்டீர்கள். இயற்கையை அமைத்த கடவுள், அவருக்கு ஒரு வாழ்த்து. கடவுளை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்கக்கூடாது என்பதற்காக கடவுளுக்கு ஒரு வாழ்த்து. அதற்கு பிறகு இயற்கை, இயற்கைக்குள்ளேதான் அறரகசியங்கள் எல்லாம் ஒளிந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த இயற்கையின் குறியீடாக இருக்கிற மலைக்கு ஒரு அதிகாரம், இரண்டாவது அதிகாரம். மூன்றாவது அதிகாரம், இந்த இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கிற ரகசியங்களை நமக்கு எடுத்துக்காட்டி இவை இவை அறம், இவை இவை அறமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் துறவிகள். ஆகவே துறவிகளை சொல்வதற்கு ஒரு அதிகாரம், நீத்தார் பெருமை என்ற அந்த அதிகாரத்துக்கு பெயர். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. இந்த நீத்தாராலே சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமையை சொல்வதற்காக ஒரு அதிகாரம், அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரம். இந்த நான்கையும் சேர்த்து பாயிரவியல் என்று திருவள்ளுவர் அமைத்தார். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், பாயிரவியல்லே 8 லட்சணங்கள், 11 லட்சணங்கள் சொல்லுகிறோம், உரமை உண்டு. இதை யார் செய்தார், எந்த சபையிலே செய்தார், யார் கேட்டுக்கொண்டு செய்தார். அந்த காலத்தில எல்லாம் நூலை சும்மா எழுத மாட்டார்கள். யாராவது ஒருவர் இதை எங்களுக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்ட பிறகுதான் எழுதுவார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே நூல் வியாபாரம் இல்லை. இப்பொழுது வியாபாரமாகிவிட்டபடியால் எல்லாரும் விரும்பினதை எழுதி புஸ்தகமாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ யார் கேட்டுக்கொண்டு, யார் சபையிலே இந்த நூல் அரங்கேற்றப்பட்டது, எந்த அறிஞர் இதை கேட்டு அங்கீகரித்தார், இதுக்கெல்லாம் அந்த பாயிரத்திலே இருக்க வேண்டும் என்பது பாயிரவியல் சட்டம். 1000 முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்று என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். பாயிரம் அவசியம். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அவர் எல்லாமே புதுமைதான், அவரும் சரி பரிமேலழகரும் சரி செய்வதெல்லாம் புதுமை. அதுவரை மரபு ரீதியாக வந்த அந்த இயல்பை மாற்றுகிறார். ஒரு பாயிரவியல் என்றால் தொல்காப்பியம் முதலிய நூல்களிலேயே சொல்லிவிட்டார்கள், இன்னென்ன லட்சணம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதையெல்லாம் தூக்கி போட்டு விடுகிறார் திருவள்ளுவர், தூக்கி போட்டு விடுகிறார். போட்டுவிட்டு புதுமையான ஒரு பாயிரவியல் செய்கிறார்.
அந்த பாயிரையிலே நூலாசிரியன் பெயர் இல்லை. எந்த இடத்திலே இந்த நூல் செய்யப்பட்டது என்றது இல்லை. இந்த நூல் எந்த எல்லைக்குள்ளே செல்லும், அதுவும் பாயிரை எல்லை ஒன்று, இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்குள்ளே வாழுகிறவர்களுக்குத்தான் இந்த நூல், அந்த செய்தி இல்லை. ஏனென்றால் அறம் உலகம் பூராகவுக்கும் ஒன்றுதான். ஆகவே இதனுடைய எல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து திருவள்ளுவர் அதை தள்ளிவிடுகிறார். நூலாசிரியன் பெயர் சொல்ல வேண்டும், திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அறத்தை எடுத்து சொன்னவர் இவரே தவிர அறத்துக்கு உரிமைக்காரர் இவர் இல்லை. ஆகவே நான் தான் அந்த நூலை செய்தேன் என்று சொன்னால் தவறு என்று நினைத்த திருவள்ளுவர் அதை தவிர்த்து விடுகிறார். ஒரு சபையிலே சொல்லவில்லை. ஏனென்றால் இது உலகத்தின் நன்மைக்காக அவராக உணர்ந்து செய்தது என்றபடியால் சபை சொல்லவில்லை. வழக்கமாக பாயிரவியலில் என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த பாயிரவியலிலே சொல்லப்பட்டதாகிய அறம்பொருள் இன்பம் என்கின்ற அந்த மூன்றையும் வீட்டையும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இந்த மூன்றையும் தொகுத்து சொல்வதற்காக பாயிரவியலை பயன்படுத்தி கொண்டார். கடவுள், கடவுளால் அமைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கிற ரகசியங்களை எடுத்துக்காட்டுகிற துறவி, அந்த துறவியால் சொல்லப்பட்ட விஷயங்களுக்குள் வலிமையாக இருப்பதாகிய அறம் என்று வந்து பாயிரவியலை நிறைவு செய்திருக்கிறார். இதுவரை நாங்கள் படித்து விட்டோம். இனி நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், திருவள்ளுவரும் சரி பரிமேலழகரும் சரி ஒரு செய்தி சொல்வதிலே அந்த அடுக்கி கொண்டு போவதிலே வரிசை பண்ணுவதிலே அவர்களுக்கு நிகர் அவர்தான். இப்போ இந்த நாலதிகார வரிசையே உங்களுக்கு புரிந்திருக்கும் எப்படி ஒரு ஒழுங்கின்படி அடுக்கி கொண்டு போகிறார். இப்போ அறத்தினுடைய வலிமை சொல்லியாகிவிட்டது, அறம் வலிமையுடையது சொல்லியாகிவிட்டது. அப்படியானால் மாணவன் கேட்பான், அப்போ அறம் என்றால் என்ன சொல்லுங்க சார் கேட்பானா இல்லையா? ஒரு நல்ல மாணவன் ஒழுங்கின்படி படிக்கிறவன், அப்போ அறத்தை சொல்லுங்கள் சார் என்று கேட்பான் என்று தெரிந்து கொண்டு அறத்துக்குள்ளே நுழைகிறார் திருவள்ளுவர். அறத்தை நான்கு வகையாக வகுத்திருக்கிறார்கள் நம் பெரியவர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனித வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை நான்காக பிரித்து அந்த நான்குக்கும் உரியதாக அறங்களை சொல்லி நம்முடைய பெரியவர்கள் வைத்ததற்கு பெயர்தான் ஆச்சிரம தர்மம் என்று நான் சொன்னேன். கற்கும் பருவம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முதல் பருவம் கற்கும் பருவம். பிறகு கற்று முடிந்து தன் சுய தேவையை நிறைவேற்றுகிற சக்தி வந்த பிறகு வாழும் பருவம். நிறைய வாழ்ந்து வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் பெற்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதிலே ஓயும் பருவம். இது நான் மீள உரைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுதலுக்காக, என்றால் 15 வகுப்புகளுக்கு முன்பு படித்தது. ஓயும் பருவம், ஓய்ந்த பருவத்திற்கு அடுத்ததாக முற்றாக எல்லாவற்றையும் விடுகிற பருவம் என்று பருவங்களை, மனித வாழ்க்கையை நான்காக பிரித்தார்கள். கற்கும் பருவத்துக்கு பிரம்மச்சரியம் என்று பெயர், கற்கும் பருவத்திற்கு பிரம்மச்சரியம். பிறகு கற்று வாழும் பருவத்திற்கு கிருகஸ்தம் அல்லது இல்லறம் என்று பெயர். பிறகு ஓயத் தொடங்கும் பருவத்துக்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். அதாவது வாழ்க்கையிலே வாழ்ந்து ஒரு குறிப்பிட்டு வாழ்ந்து அடுத்த தலைமுறை வாழ ஆரம்பித்த உடனே ஓய்வு பெறத் தொடங்குவது, அதற்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். பல பிறவிகளிலே பிறந்து அனுபவங்கள் நிறைந்து இன்ப துன்பங்களாலே அடிபட்டு பக்குவம் வந்த பிறகு முற்றாக வாழ்க்கையிலே இருந்து இனி விலகுவது, ஒன்றும் வேண்டாம் என்று விலகுவது, அதற்கு சந்நியாசம் அல்லது துறவரம் என்று பெயர். அப்போ தனி மனித வாழ்க்கையினுடைய நான்கு பகுதிகளாக பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நான்குக்கும் அறம் சொல்வதைத்தான் நம் மூதாதையர்கள் மரபாக வைத்திருந்தார்கள். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அதிலும் ஒரு புதுமை செய்கிறார். இந்த நான்கு பகுதி சொல்வதானால் திருவள்ளுவர் எப்படி நூலை அமைத்திருக்க வேண்டும், அறத்துப்பால் என்று வந்த பொழுது இங்கே அவருடைய நூலிலே இல்லறம் துறவரம் ரெண்டு அறம் தான் சொல்லியிருக்கிறார். அப்போ பிரம்மச்சாரிய அறம் எங்கே, வானப்பிரஸ்த அறம் எங்கே என்றால் திருவள்ளுவருக்கு தெரியும், வர வர காலம் வேகமாக போக போகிறது, அவசரப்பட போகிறார்கள், நிதானமாக இருந்து படிக்க ஒருவருக்கு நேரம் இருக்க போவதில்லை. அதை தெரிந்து கொண்டு சுருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எவ்வளவு சுருக்கமாக அறத்தை சொல்ல வேண்டுமோ, நாம் செய்த தவத்தை தவிர இதற்கு வேறொரு காரணமும் இல்லை. ஒரு திருவள்ளுவர் போன்ற ஒரு புலவர் கிடைத்தது நம் இனம் செய்த தவம். அதனாலே அவர் என்ன செய்கிறார், சுருக்குகிறார். இந்த பிரம்மச்சரியம் என்ற பகுதி, கற்கும் பகுதி வாழ்க்கைக்கான ஆய்த்த நிலை என்று கொள்கிறார்.
ஏனென்றால் சில பேர் கேட்பார்கள், ஏன் திருவள்ளுவர் பிரம்மச்சரியத்தை சொல்லவில்லை, வானப்பிரசத்தை சொல்லவில்லை, அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை போல் இருக்கிறது. இப்ப அப்படித்தான் நாம நினைக்கிறதெல்லாம் புலவர்களை ஏத்த வேண்டியது. அறத்துப்பால் காமத்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் படித்ததை வைத்துக்கொண்டே சில பேர் சொல்லுகிறார்கள், திருவள்ளுவருக்கு கடவுளிலே நம்பிக்கை இல்லை, அதனால் தான் வீட்டுப்பால் படிக்கவில்லை என்கிறார். அதுக்கு நான் காரணம் எல்லாம் நாங்கள் முன்னே படிச்சுட்டோம், ஏன் திருவள்ளுவர் வீட்டுப்பாலை படிக்கவில்லையா படித்தாரா என்பதை பற்றியெல்லாம் நான் முன்னமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அப்போ திருவள்ளுவருக்கு சுருக்க வேணும் பிரம்மச்சரியம் என்பது. இப்போ நாங்கள் படிக்கிறோம், எல்லாரும் படித்து ஏதோ முயற்சி பண்ணி ஆளுக்கு ஒரு துறை எடுத்துக்கொண்டு படித்து எதற்காக படிக்கிறோம் என்று கேட்டால், படித்து ஒரு கல்யாணம் பண்ணி வாழ வேணும், இதுதானே எல்லாருடைய நோக்கமும். எந்த தொழிலே போனால் அதிகம் சம்பளம் எடுக்கலாம் என்று தெரிந்து கொண்டு அதை படித்து சம்பளம் எடுத்து வசதியாக வாழ்வதற்காகத்தானே படிக்கிறோம். அப்போ படிப்பு என்பது வாழ்க்கைக்கான ஒரு ஆயத்த நிலை என்று திருவள்ளுவர் எடுக்கிறார். எடுத்துக்கொண்டு என்ன செய்தார், இல்லறவியலை தொடங்க நேரடியாக பிரம்மச்சரியத்தை பாடாமல் இல்லறவையலின் ஆயத்த நிலையாக கொண்டு அதை அதற்குள்ளே அடக்கி விடுகிறார். இல்லறவியலுக்குள்ளே பிரம்மச்சரியம் அடங்கி போய்விடுகிறார். அதுபோல வானப்பிரஸ்தம் என்பது வாழ்க்கையிலே வாழ்ந்து மெல்ல மெல்ல ஓயத் தொடங்குகிற பருவம். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு துறவுதான். நாம் வாழ்கிறோம், பிள்ளைகள் பிறக்கிறார்கள், பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் பெரியவர்களாகி அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது. இது நம்முடைய தமிழர் பாரம்பரியத்திலே ஒரே வீட்டிலே வாழுகிற அமைப்பு இருக்கிற பொழுதுதான் இதனுடைய அர்த்தம் சரியாக புரியும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பெற்றோர் வந்து விடுவார்கள், ஒன்று நம்முடைய அம்மா அப்பா, இப்ப நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டீர்கள், அடுத்தது நீங்கள், அப்போ ரெண்டு குடும்பம். இந்த குடும்பத்திலே இந்த ரெண்டு தலைவன் தலைவி வந்தவுடனே யார் இந்த குடும்பத்தை நிர்வகிப்பது? ரெண்டு தலைவர்கள் வந்துவிட்டாலே பிரச்சனை தான். ஏனென்றால் போட்டி வந்துவிடும், யார் நிர்வகிப்பது என்று போட்டி வந்துவிடும், பிறகு நிர்வாகம் கெட்டுவிடும், போட்டி தான் நிற்கும். நான் திருக்குறள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனாலே இந்த ரெண்டு தலைவர்கள் வந்த உடனேயே யார் தலைவர் என்பதை தீர்மானம் பண்ண வேண்டும். இது நான் சும்மா விளையாட்டாக அங்கங்கு சொன்னாலும் இது நிஜமாக சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே ரெண்டு பெற்றோர் வந்துவிட்டால் இதுவரைக்கும் ஒரு அப்பா ஒரு அம்மா, அப்பா உழைத்து கொடுத்திருப்பார், அம்மா அதை வைத்து சிக்கனம் பண்ணி செலவழிப்பார், அது அடுத்த அதிகாரத்திலே சொல்லுவேன். அப்போ இதுதான் வழக்கமாக இருந்திருக்கும், பணத்தை அந்த அம்மா வாங்கிக் கொள்வார். இப்போ இன்றைக்கு என்ன சமையல் பண்ணுவது என்று அப்பாவை கேட்பார், அப்பா விருப்பமானதை சொன்னால் அம்மா சமைப்பார். இதெல்லாம் இது ரொம்ப மரபு ரீதியான இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம் என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். அப்ப இதுதான் அமைப்பாக இருந்திருக்கும். இப்போ மகன் திருமணம் பண்ணிவிட்டான், இப்போ இந்த இந்த வீட்டு செல்வத்தை யார் நிர்வகிப்பது என்று போட்டி வரும். அப்படி போட்டி வருகிற பொழுது இது நாள் வரை நன்றாக ஒரு 25-30 வருஷம் கணவனோடு வாழ்ந்து விட்டார், கணவனும் வாழ்ந்து விட்டார். அப்ப இந்த ரெண்டு பேரும் இனி ஓயத் தொடங்குவது, இதற்கு பிறகுதான் இதற்கு பெயர் தான் வானப்பிரஸ்தம் என்று பெயர். சினிமா படங்களில் காட்டுவார்களே, இந்த குத்துச்சாவியை கலட்டி மருமகளிடம் மாமியார் கொடுப்பார், அது என்ன ஒரு குறியீடு, இனி இந்த நிர்வாகத்தை நீ பார்த்துக்கொள். அதற்காக மாமியார் உடனே வெளியிலே போவதென்று அர்த்தம் இல்லை, அவர் இருந்து நெறிப்படுத்துவார், இப்படி இப்படித்தான் இந்த குடும்ப மரபு இருக்கிறது, இதை தெரிந்து கொண்டு இந்த நிர்வாகத்தை நீ செய். அதுபோல தந்தையும் என்ன செய்வார் என்றால் முடிவெடுக்கிற பொறுப்பை மகனிடம் விட்டு விடுவார். வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், அதுக்காண்டி அவங்க ரெண்டு பேரும் வெளியில போக வேண்டிய இல்லை, இப்பெல்லாம் ஹோமில் கொண்டு போய் விட்டுறார்கள், அது இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு புதுத்தலைமைக்கு இடைஞ்சல் இல்லாமல் தம் வாழ்க்கையை அமைதியாக வாழ்வது. அந்த வீட்டிலே ஏதாவது முடிவெடுக்கிறதா இருந்தால் அப்பா மகனிடம் கேட்பார், என்னப்பா நீ என்ன பண்ணுகிறாய். மகனும் ஏதாவது ஆலோசனை தேவை என்றால் அப்பாவிடம் கேட்பார். அப்பா போய் எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. சில பேர் நிர்வாகத்தை கொடுத்துருவார்கள், மனதால கொடுக்க மாட்டார்கள், ஏதாவது தலையிட்டு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், சொல்ல தேவையில்லை. அவனை நடக்க விட வேண்டும். அவனுக்கு கஷ்டம் பெறுகிற பொழுது அப்பாவிடம் கேட்பான், அப்பா இதை எப்படி பண்ணலாம் அப்பா என்று கேட்கிற நிலை இருக்கிறதே. இப்போ வீட்டுக்குள்ளே நிர்வாகம் புதுத்தலைமையுடன் கொடுத்தாகிவிட்டது. அப்ப இந்த பழைய அம்மா அப்பா பழைய தலைவன் தலைவி என்ன செய்வதென்றால் தங்கள் அனுபவத்தை வைத்துக் கொண்டு இருந்து அவர்களுக்கும் வழி சொல்லி நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறதே அந்த வாழ்வுக்கான ஆயத்தங்களை செய்ய தலைப்படுவார்கள். அதைத்தான் வானப்பிரஸ்தம் என்று பெயர். இந்த வானப்பிரஸ்தம் என்னவென்றால் இதனால் இருந்த பற்றை விட பழகுவது, அதனுடைய முற்றுநிலை தான் துறவரம். ஆகவே வானப்பிரஸ்தம் துறவரத்துக்கு ஒரு ஆயத்த நிலை, பிரம்மச்சரியம் கிரகஸ்தத்துக்கு ஒரு ஆயத்த நிலை என்று கொண்ட திருவள்ளுவர்
இது ரெண்டை சொன்னால் போதும், ஒன்றுக்குள்ளே ஒன்று அடங்கிவிடும் என்று இந்த நாலு ஆச்சிரமத்திலே ரெண்டு ஆச்சிரமத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இல்லறம் துறவரம் என்று ரெண்டு பகுதியாக அறத்துப்பாலை பிரிக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சில பேர் அந்த அடிப்படை தெரியாமல் படித்து பிரயோசனம் இல்லை. திருவள்ளுவர் ஏன் படிக்கிறேனே, அவரவர் பிறகு தங்கள் கற்பனைக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டு திருவள்ளுவர் நினைத்ததை நாம் நினைக்க வேண்டும். அப்போதான் அவர் நூலினுடைய வெற்றி. அப்போ அவர் நினைக்கிறார் இல்லறம் போதும், பிரம்மச்சரியம் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி வருகிறது, துறவரம் ரெண்டு, ஆரம்ப நிலை இல்லறம், முடிவு நிலை துறவரம், இது ரெண்டிலே எது பெரிது என்று கேள்வி வரும். அறத்தினுடைய ரெண்டு கூறுகள் என்று பிரித்து விட்டோம். அறத்தினுடைய ரெண்டு கூறுகளிலே இல்லறக்கூறு பெரியதா துறவரக்கூறு பெரியதா? ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்றால், எதை முதல் சொல்வது என்பதிலே இந்த பிரச்சனை வரும். ஏனென்றால் உயர்ந்ததை முதல் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மரபு இருக்கிறதை பற்றி நான் உங்களுக்கு பல தடவை வரிசை முறை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ உயர்ந்தது எது என்று கேட்டால், திருவள்ளுவரை பார்த்தால் இல்லறத்தை தான் வைக்கிறார். அறத்துப்பால் தொடங்கினோடனே முதல் இயல் இல்லறவியல். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்படியானால் இல்லறத்தை விட துறவரத்தை விட இல்லறம்தான் பெரிதோ என்று கேட்டால், இல்லை, துறவரம் மிகப்பெரியது. அதனால்தான் இல்லறத்துக்கு முன்பே துறவரம் சொல்லிவிட்டார். எங்கே? நீத்தார் பெருமையிலே துறவரம் முன்னே வைத்து விட்டார். முற்றும் துரத்தல் என்கின்ற நிலை கிறிஸ்தத்தை விட மிக உயர்ந்த நிலை. அதை முன்னே சொல்லிவிட்டார், அதில் நாம் குழம்ப தேவையில்லை. இப்போ இதுக்கு பிறகு சொல்ல வேண்டி இருக்கிறது இல்லறம் துறவரம் என்றால், துறவரத்திலே இங்கே திருவள்ளுவர் சொல்வது என்னவென்றால், துறவியை சொல், முற்றும் துறந்த துறவியை பற்றி சொல்லவில்லை. அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் படிக்கிறவர்களே இதில் குழம்புகிறார்கள், ஏன் துறவரத்தை ரெண்டு இடத்திலே வைத்தார், அங்கே நீத்தார் பெருமை என்ற இடத்திலே சொல்லிவிட்டு துறவரவியல் என்று வைக்கிறாரே என்றால், ரெண்டும் வேற வேற விஷயம்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். நீத்தார் பெருமை என்றால் இறந்த காலத்திலே சொல்றார், என்ன அர்த்தம், முற்றும் துறந்த துறவியை பற்றி சொல்வது நீத்தார் பெருமை. துறவரவியலிலே சொல்வது துறவு நோக்கி முயற்சிக்கிறவனை பற்றித்தான் சொல்லுகிறார். அவர்களுக்கு முயல்வார் என்று பெயர் வைக்கிறார் திருவள்ளுவர். அது நாங்கள் உள்ளே போகிற பொழுது படிப்போம். ரெண்டும் வேறு வேறு, ஒன்று பயிற்சியாளன், மற்றவன் அந்த பயிற்சி நெறி முடித்தவன். முற்றும் துறந்த துறவி பயிற்சி நெறி முடித்தவன், அவனை முன்னே சொல்லியாகிவிட்டது, அவன் கிருகஸ்தத்தை விட பெரியவன். ஆனால் இங்கே துறவரவியல்லை யாரை சொல்லப் போகிறார் என்றால், துறவு நோக்கி முயற்சிக்கிறவன் எப்படி மெல்ல மெல்ல படியேற வேண்டும் என்று சொல்லப் போகிறார். ஆகவே இப்போ கேள்வி, இந்த ரெண்டு பேரில் யார் பெரியவர்? முற்றும் துறந்தவனே ஒரு பக்கம் முன்னுக்கு சொல்லியாச்சு, இல்லறத்தானா துறவியா பெரிய, துறவு நோக்கி முயல்கிறவனா பெரியவன் என்ற கேள்விக்கு திருவள்ளுவருடைய அபிப்பிராயம், துறவி நோக்கி முயல்கிறவனை விட இல்லறத்தான் பெரியவன் என்று சொல்லப் போகிறார். அது இந்த அதிகாரத்திலேயே அந்த குரல் வரப்போகிறபடியால் நான் எப்படி என்று அதை சொல்லவில்லை, அது அந்த இடம் வருகிற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். துறவி நோக்கி முயற்சிக்கிறவனை விட கிருகஸ்தன் பெரியவன். ஆகவே ஏதோ இல்லறம் என்றால் தாழ்ந்த ஒன்று என்று நினைக்கக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, சம்பந்தம். கண்ணில் நல்ல அகதுறும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. நம்முடைய சமயத்தினுடைய பெருமை, திரு திருமதியாக கடவுளை ஏற்றுக்கொண்டோம். பல சமயங்கள் இந்த மனைவி கணவன் என்ற உறவுகளை எல்லாம் அங்கீகரிப்பதில்லை, நம்முடைய சமயம் அதை அங்கீகரிக்கிறது. ஒரு கணவன் மனைவியாக ஒருவன் வாழுகிறான் என்றால் சிவனையே காட்டி சொல்கிறார், அங்க பார் இறைவனே வாழுகிறார், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, ஆகவே நீயும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், உனக்கு அதுக்கு லைசன்ஸ் உண்டு. துறவியா வந்து திருமணம் பண்ணாமல் இருப்பது தான் பேறு என்று நினைக்க கூடாது, அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையிலே தான் இல்லறத்தை கொண்டு வந்து இனி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இது ஒன்று, துறவு நோக்கி முயல்வதை விட இல்லறம் சிறந்தது. இது ஒன்று. இன்னொரு காரணம் இருக்கிறது, இல்லறத்திலே பயிற்சி இல்லாதவன் துறவு நோக்கி நகர முடியாது. இது 100% உண்மை. இல்லறத்திலே போய் தோய்ந்து அனுபவம் பெறாதவனுக்கு துறவிலே இடமில்லை. அப்போ நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கறது புரிகிறது, அதில் அதுக்கு உங்களுடைய பார்வைக்கு பார்வையிலே இருக்கிற கேள்விக்கு ரெண்டு பதில். ஒன்று, நான் துறவி இல்லை, அது நோக்கி முயற்சிக்கிறவன் என்று வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம்.
அப்போ திருமணம் பண்ணாமல் துறவு வராது என்று சொல்கிறீர்களே, சில பேர் அப்படி இருக்கிறார்களே, துறவிகள் இருந்திருக்கிறார்களே என்று கேட்டால் அதற்கு பதில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது, ஆன்மாவினுடைய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடும் பயணம். அதற்குள்ளே பல உடல்கள் வந்து பொருந்தி பொருந்தி இல்லாமல் போகிறது. ஒரு நீண்ட பயணத்திலே காரில் ஏறி, பஸ்ஸில் ஏறி, ட்ரெயினில் ஏறி போகிறீர்களே, போகிறவர் ஒரு ஆள் தான், வாகனங்கள் வேறு. அதுபோல நாங்கள் பல உடல்களுக்குள்ளே புகுந்து புகுந்து எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிறவி என்பதோடு எல்லாம் முடிந்து விடுகிறே இல்லை, அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்று தொடரும். அப்போ ஒருவன் குறித்த ஒரு பிறவியிலே திருமணம் செய்யாமல் சன்னியாசி ஆகிறான் என்றால், அதற்கு நம் பெரியவர்கள் சொல்வார்கள், இவன் அதற்கு முற்பட்ட பிறவிகளிலே நல்ல கிரகஸ்தத்திலே நிறைவடைந்து, அந்த நிறைவடைந்த நிலையிலே அவனுடைய ஆயுள் முடிந்துவிட்டால் அடுத்த பிறவியிலே தோற்றத்திலேயே அவன் துறவியாக பிறப்பான். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை, இதை புரிந்து கொள்ளுங்கள். சன்னியாசம் என்பது கிரகஸ்தம் இல்லாமல் இல்லை, துறவரம் என்பது இல்லறம் இல்லாமல் இல்லை. இல்லறத்திலே முதிர்ச்சி வந்தால்தான் துறவரம் வரும். அதுதான் அதை இது படித்து கொண்டு போகிற பொழுது நான் சொல்வேன், இந்த எங்களுடைய தமிழர்களுடைய இல்வாழ்க்கை முறை இருக்கிறதே, அதற்கு நிகரான ஒரு வாழ்க்கை முறை உலகத்திலே எங்கும் இல்லை. ஆணும் பெண்ணும் உடல் இன்பத்திற்காக கூடுவதும், அதனாலே பிறக்கிற குழந்தைகளை ஏதோ நம் பொறுப்பு என்று வளர்ப்பதும் தான் இல்லறம் என்று பல பேர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய இல்லறத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதனை அன்பிலே வளர்த்து கொண்டு போவதுதான் இல்லறத்தினுடைய உச்சநிலை. அது அன்பு வளர்ந்து கொண்டு போகிற பொழுது அந்த அன்பினுடைய பரிணாமம் நிகழும். அந்த பரிணாமம் எப்படி நிகழும் என்றால், அன்பு அருளாக மாறும். அன்பு அருளாக மாறும். அன்பீனும் ஆர்வமுடைமை அதீனும் நட்பெனும் நாடாச்சிறப்பு என்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அக்கறை பண்ண 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 அன்பு பெருகி 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 ஒரு எல்லையிலே அன்பு அருளாக மாறிவிடும். பால் தயிராக மாறி தயிர் நெய்யாக மாறுவது போல ஒரு பருவத்திலே அன்பு அருளாக மாறும். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அது நான் முன்பும் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்லுகிறேன், தொடர்புடையாரிடத்திலே வருகிற அக்கறை அன்பு, தொடர்பிலாரிடத்திலும் வருகிற அக்கறை என்பது அருள். என்னுடைய பிள்ளை விழுந்து விட்டால் நான் பதறுகிறேனா, அதற்கு அன்பு என்று பெயர். யாரோ ஒரு சுப்பனுடைய பிள்ளை விழுந்து விட்டான் என்று என் நெஞ்சு பதறுமானால் நான் அருளுடையவனாக ஆகிறேன். அன்பு இல்லறத்தினுடைய பண்பு, அருள் துறவரத்தினுடைய பண்பு. மெல்ல 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 நீங்கள் இல்லறத்திலே முதிர்ச்சியடைந்து முதிர்ச்சியடைந்து அருள் வருகிற பொழுது உங்களை துறவு நோக்கி அது தானாக நகர்த்தி உயிரை வீட்டை வீடுபேரை அடைய செய்யும். இப்படி இல்லாவிட்டால் இல்வாழ்க்கை தவறு என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதை ஏன் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், காலாகாலமாக மெல்ல மெல்ல இந்த மேற்கத்தை அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய பொருளாதார வெற்றியை வைத்து கொண்டு இன்றைக்கு நம் தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கை நெறியை நாம் மாற்றத் தரப்படுகிறோம். பேராபத்து. அவர்களிடம் நல்லதை எல்லாம் பெற்றுக்கொள்வோம், அதற்கு நான் என்றைக்கும் தடையில்லை, நல்லதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம் வாழ்க்கை முறை என்பது நம் மூதாதையர்கள் வகுத்து தந்த ஒரு பெரிய சொத்து, அதிலே கை வைத்து விடாதீர்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது தான், இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழ்வோம். அது என்ன செய்யும் என்றால் நமக்கு நிம்மதியை தரும். நீங்கள் பாருங்கள், இப்போ மேலை தேசத்தவர்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிற சொல்லுகிறார்கள், கணவன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்று ஒரு 18 வயது வந்தோன்னு வெளியில் அனுப்பிடுவார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்கிறீர்கள், என்ஜாய் பண்ணுகிறோம் என்கிறார்கள். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறோம். என்ஜாய் பண்ணினால் அவர்கள் நிறைவாக இல்லவா இருக்க வேண்டும். ஆச்சாரிய ரஜனிஸ்டம் ஒருத்தர் ஒரு கேள்வி சம்பந்தமாக கேட்கிற பொழுது சொன்னார், மேற்கை தேயத்தில் இருக்கிற பெண்கள் எல்லா அனுபவமும் பெறுகிறார்கள், அவர்களுக்கு செக்ஸிலே நிறைய அனுபவம் உண்டு, கீழே தேயத்தவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறீர்களே, ஆனால் கீழத்தேய முதிர்ந்த பெண்மணிகளுடைய முகத்திலே இருக்கிற நிறைவு மேலைத்தேய பெண்மணிகளிடம் இல்லையே என்று ஒருவன் கேட்டான். அதுக்கு பெரிய விளக்கமான பதில் சொல்கிறார், இப்போ அது தேவையில்லை என்று விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கை நெறியிலே உடல் அனுபவம் அல்ல இன்பம், உள நிறைவுதான் இன்பம். மனம் நிறைய வேண்டும். உடல் அனுபவம் தான் இன்பம் என்றால் விலங்குகளுக்கெல்லாம் விலங்குகளைப் போல நாம் ஆகிவிடுவோம். சிந்திக்கிற அறிவை தெரியாமல் கடவுள் நம் கையிலே ஒப்படைத்து விட்டான், தெரியாமல் ஒப்படைத்து விட்டான். அதை பயன்படுத்த தவறுவோமானால் நாம் விலங்குகள் தான்.
அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பயன்படுத்த தவறுவோமானால் விலங்குகள் தான். அதனாலே தான் என்ன செய்கிறார்கள், மனநிறைவை உண்டாக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மனநிறைவு, அது ஒரு பயணம். ஒரு ரேஸ் ஓடுவது போல ஓடி போய் இந்த தடியை அடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஓய்வதல்ல, நான் கொடுக்கிற பொழுது என் மனம் நிறைந்து கொடுக்க வேண்டும். இந்த தடியை கொண்டு மகனே நீ ஓடு, மகன் நன்றியோடு அதை வாங்க வேண்டும். அப்பா எனக்காக இதுவரை நீ ஓடினாயே, நீ உட்கார், நான் உணவு போடுகிறேன் என்று மகன் அந்த தடியை வாங்க வேண்டும். இது ரெண்டும் இல்லாவிட்டால் விலங்குகளும் நாங்களும் ஒன்று, விலங்குகளும் நாங்களும் ஒன்று. அதனால்தான் நம்முடைய இல்லறம் என்பது ஏதோ கல்யாணம் பண்ணுவது, திருமணம் பண்ணுவது, பிறகு வாழ்ந்து விடுவது, குழந்தை பெறுவது அல்ல நம்முடைய. அந்த இல்லறத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் மனநிறைவு வளர்ந்து கொண்டு போக வேண்டும், மிக அவசியம். நீ நேற்று வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்றைக்கு உனக்கு நிறைவு கூட அதிகரிக்காவிட்டால் உன்னுடைய இல்லறத்திலே ஏதோ பிழை இருக்கிறது. நான் அழுத்தி சொல்லுகிறேன், நேற்று இருந்த வாழ்க்கையை விட இன்றைக்கு நான் நிறைவாக இருக்கிறேன், இன்றைய வாழ்க்கையை விட நாளைக்கு நிறைவாக இருக்கிறேன். ஏன், நீ ஒரு பயிற்சி பட்டறையிலே இருக்கிறாய். குடும்பம் என்ற பயிற்சி பட்டறையிலே கடவுள் உன்னை தூக்கி போட்டிருக்கிறான். இப்போ பயிற்சி பட்டறை என்று சொல்ல எனக்கு கஷ்டம்தான். இந்த பயிற்சி முகாம்கள் நடத்துகிறார்களே, இப்போ அந்த பயிற்சி முகாமில் இருக்கிறவன் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அனுபவம் கூட பெறாவிட்டால் அந்த பயிற்சி முகாமிலே அவன் இருந்தால் என்ன, இல்லாமல் விட்டால் என்ன. திருக்குறள் வகுப்பு ஒரு பயிற்சி முகாம், இப்போ இதில் நேற்றிருந்ததை விட இன்றைக்கு புதிய செய்தி உங்களுக்கு வராவிட்டால் இந்த வகுப்பில் நீங்கள் ஏன் இருக்க வேண்டும். அதுபோல இல்லறம் என்பது அன்பு வளர்ச்சிக்காக நடத்தப்படுகிற ஒரு பயிற்சி முகாம். அந்த பயிற்சி முகாமிலே உங்களுக்கு பயிற்றுவிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்பாவுக்கு அம்மா பயிற்றுவிப்பார், அம்மாவுக்கு அப்பா பயிற்றுவிப்பார், ரெண்டு பேருக்கும் குழந்தைகள் பயிற்றுவிப்பார்கள், குழந்தைகளுக்கு அம்மா அப்பா பயிற்றுவிப்பார், உறவினர்கள் பயிற்றுவிப்பார்கள். இப்படி ஒரு சூழலை அமைத்துக் கொண்டு நம்மை வளர்க்குவதற்காக அமைக்கப்பட்ட பயிற்சி முகாம்தான் இல்லறம். அதில் இருக்கிற பொழுது நேற்றைய விட இன்றைக்கு நான் வளராவிட்டால் இன்றைக்கு நீ அந்த பயிற்சி முகாமிலே தோல்வியடைகிறாய் என்று அர்த்தம். உனக்கு ஒரு நிறைவு வராவிட்டால் நீ தோத்து போகிறாய் என்று அர்த்தம். ஆகவே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்திப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேற்று இருந்ததை விட நான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். சில இடங்களிலே இந்த ஆணாதிக்கம் உண்டு, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அப்பா நினைப்பார் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரை தூக்கி கடலிலே போடுவதை தவிர வேறு வழி இல்லை. அப்பா அம்மாவை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், அம்மா அப்பாவை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். சில பேர் கேட்பார்கள், சுயநலம் தவறா என்று கேட்பார்கள். இந்த சுயநலத்தை குற்றம் சொல்லுகிறோம் அல்லவா, சுயநலம் தவறா, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதிலே என்ன பிழை இருக்கிறது, ஏன் மற்றவனுக்கு அதில் என்ன கஷ்டம் என்று கேட்பார்கள். அது நியாயமான கேள்வியும் கூட. நான் உயர வேண்டும் என்று நினைத்தால் மற்றவனுக்கு என்ன கஷ்டம் வந்தது, அதுவல்ல பிரச்சனை. நீ வளர்வதிலே பிரச்சனை இல்லை, வளருகிற பொழுது நீ தனியொருவனாக வளர்ந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை தனித்து போகாதா. மலை ஏறுகிற பொழுது கூட கூட்டத்தோடு சேர்ந்துதானே ஏறு, அப்பதானே ஒரு திருப்தி வருகிறது. நீ தனியே உயர்ந்த என்ன பிரயோசனம், எல்லாரையும் சேர்த்து நீ உயர்த்த வேண்டும். அதற்கு நான் என்ற எண்ணம் மாறி நாம் என்ற எண்ணம் வந்தால்தான் எல்லாரும் வளரலாம். அதை புரிந்து கொள்ளுங்கள், சுயநலம் தவறு இல்லை. நான் சொல்வது சுயநலத்திலே நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், சுயநலத்தை தான் சொன்னார்கள், ஒரு சின்ன மாற்றத்தோடு சொன்னார்கள். தமிழில் சில மருந்து சிலதோடு சேர்த்து சாப்பிட்டா வேற பயன் தந்து விடும், சும்மா சாப்பிட்டா அதுக்கு ஒரு பயன், தேனோட சாப்பிடு, இதோட சாப்பிடு, அப்படி ஒவ்வொன்று சேர்க்கிற பொழுது பயன் மாறும் அல்லவா. சுயநலத்துக்கு ஒரு மாற்று மருந்து கொடுத்தார்கள், என்னவென்றால் சுயநலமாக இரு. எப்படி சுயநலமாக இரு என்று கேட்டால், நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்காதே, என் மனைவி வாழ வேண்டும் என்று நினை, அதுவும் சுயநலம் தானே. இவ்வளவும் தான் சுயநலத்தில் ஒரு மாற்றம். நீ வாழ நினைக்காமல் உன் மனைவியை வாழ வைக்க நினை, மனைவி நீ வாழ வேண்டும் என்று நினைக்காமல் கணவனை வாழ வைக்க நினை. இப்ப ரெண்டு பேரும் சுயநலம் திருப்திப்பட்டு விடுகிறது, பொதுநலமும் வந்து விடுகிறது. நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் சுயநலம் மட்டும்தான் மிஞ்சும், பொதுநலம் இல்லை. என் மனைவி வாழட்டும் என்று நினைக்கிற பொழுது பொதுநலம் வந்து விடுகிறது. மனைவி நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் பொதுநலம் வந்து விடுகிறது. அப்போ பொதுநலமும் வந்து சுயநலமும் நிறைவேறுகிற பகுதி தான் நம்முடைய இல்லற பகுதி என்பதை மறந்து போவார்கள். அநியாயத்துக்கு சில பேர் முற்போக்கு என்ற வகையிலே இந்த விஷயங்களை ஏற்றுகிறார்கள். ஏன் கணவனுக்கு மனைவி சாப்பாடு போட வேண்டும், ஏன் அவளும் சமமாக சாப்பிடக்கூடாதா, அவனுக்கு இவ்வளவு தயிர் போட்டால் எனக்கும் ஒரு கப் தயிர் வை. அப்படி நினைப்பதில் என்ன இருக்கிறது, மனைவி நினைக்க வேண்டும்,
என் கணவன் நன்றாக சாப்பிடுகிறானே என்று மனைவிக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். கணவன் நினைக்க வேண்டும், என் மனைவியும் இதை உண்ண வேண்டுமே என்று நினைக்கிற பொழுதுதான் அன்பு பிணைப்பு ஏற்படுகிறது. அதுதான் மனித சமுதாயம், அதுதான் மனித, மற்றது விலங்கு சமுதாயம். அதனாலே தான் பழைய மரபொன்று வைத்திருந்தார்கள், இப்போ நாம் அந்த சுகாதாரத்துக்கு கேடுன்னு நிறுத்திட்டோம். பழைய மரபிலே கணவன் சாப்பிட்ட எச்சில் கோப்பையிலே மனைவி சாப்பிடுவதென்று ஒரு முறை இருந்தது. கொழுப்புத்தானே ஆம்பளைகளுக்கு, கணவன் சாப்பிட்ட கோப்பையிலே மனைவி சாப்பிடுவது என்று ஒரு மரபு வைத்திருந்தார்கள். இப்போ எல்லாம் அதை கிண்டல் பண்ணுகிறார்கள், அவ்வளவு ஆம்பளைகளுக்கு கொழுப்பா, எச்சி சவுரம் மனைவி சாப்பிடுறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எல்லாம் நல்லபடி பார்த்தா நல்லது, கெட்டபடி பார்த்தா கெட்டது, அவ்வளவுதான். பார்க்கிறவனுடைய பார்வையிலே இருக்கிறதே தவிர அதுக்கு காரணம் பலது சொல்லுகிறார்கள் நம் பெரியவர்கள். கணவன் ஏன் கணவன் சாப்பாடில்லை மனைவி சாப்பிட வேண்டும் என்றால் கணவனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டும், என் மனைவியும் சாப்பிட இருக்கிறாள், ஆகவே எனக்கு அவள் அன்பின் நிமித்தம் எல்லா நல்லதையும் எனக்கு போடுவாள், அதில் ஒரு பகுதி நான் மனைவிக்கு வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி கணவனுக்கு வருவதற்காகத்தான் இந்த பயிற்சி. சில பேர் இருக்கிறான், அவள் போடப்பட எல்லாம் தின்றுட்டு போயிடுவான். அதுதானே ஒரு பழமொழியும் வைத்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், என்ன செய்யறது, அப்படி வாய்ச்சா அவள் தலைவிதி ஊழ் என்று விட வேண்டியதுதான். நல்ல கணவன் சாப்பிடுகிற பொழுது அடே இவள் இயல்பு எனக்கு தெரியும், நான் சாப்பிடுவதை தான் இவளுக்கு மகிழ்ச்சி, அவள் தனக்கு வைக்காமல் எல்லாவற்றையும் போடுவாள் என்று நினைத்தால் கணவன் அதை இல்லை நீ வையின்றா அவள் வைக்க மாட்டாள். அன்புள்ள பெண்களுக்கு அது இயல்பு. இப்ப தீமையைத்தான் நாங்கள் பயிற்சி பண்றோமே தவிர நன்மை இயல்பாகவே இருக்கிறது. அன்புள்ள மனைவி ஒரு நல்ல உணவு கணவன் ருசித்து சாப்பிட்டால் அவள் அவனுக்கு போடத்தான் விரும்புவாள், அவள் சாப்பிடுவதை விட அதில் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அப்போ அவள் அப்படி போடுவாள் என்று தெரியும் கணவனுக்கு. இல்லப்பா உனக்கு ஒரு பகுதி வச்சிரு என்றால் அவள் வச்சிருக்க மாட்டாள் என்று தெரியும். அப்போ போட வச்சுட்டு மிச்சம் விடுறவன் போல மிச்சம் விட்டுட்டு போனால் அது மனைவிக்கு போய் சேரும் என்பதற்காகத்தான் பழைய காலத்தில் இந்த பண்பாட்டை கொண்டு வந்தார்கள். இது ஒன்று. இன்னும் வேறு ரகசியங்களும் அதற்குள்ளே உண்டு. ஒரு பெண் கணவனை ஈர்ப்பதிலே முக்கியமான விஷயங்களிலே ஒன்றாக திருவள்ளுவர் அட்டில் தொழில் வன்மை என்று ஒன்று சொல்றார். சமையல் கெட்டித்தனம் இருக்க வேண்டும் பெண்களுக்கு. இப்போதானே கடை இருக்க ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்காதீர்கள். கணவன் மனைவியினுடைய கை சமையல் வன்மை கணவனை ஈர்க்கிற கருவிகளிலே அழகுக்கு அடுத்தபடி அதற்கு இடம். இன்னும் சொல்ல போனால் அதை விட முன் அழகு கூட அனுபவத்துக்கு பின்பு குன்றிவிடும். சமையல் வர வர கூடும். ஆகவே சமையல் வன்மை என்பது கணவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்துகிற ஒன்று. அதனாலே பெண்களுக்கு சமையல் தெரிய வேண்டும். இந்த முறையில் என்ன செய்தார் என்றால், இப்போ கணவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சாப்பிடுகிற பொழுது ஒருத்தனுக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒவ்வொன்று பிடிக்கும். அப்போ போன உடனே மனைவி கணவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டு முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவனை ஈர்க்கலாம். அப்போ எப்படி செய்வது? முதல் நாள் போன உடனேயே ஒரு நோட் காப்பி வைத்து பேனையை வைத்து, அத்தான் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், காரமா, எவ்வளவு எத்தனை ஸ்பூன் போடட்டும், இப்படி கேட்டு எழுதினா அது குடும்பமாகுமா? அதுக்கான பயிற்சி இது ஒன்று. கணவனுக்கு சாப்பாடு போட்டு ஒரு 10 கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்ட உடனே அவள் இளைய பார்த்தால் இவள் கண்டுபிடித்து கொள்வாள், இவனுக்கு என்ன காரம் எப்படி இருக்க வேண்டும், உப்பு எப்படி இருக்க வேண்டும், இதில் மிச்சம் விட்டுட்டார். இந்த நுட்பத்தை கேளாமலே தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வந்த முறைகளிலே ஒன்றாகவும் தான் இந்த உணவு முறை வந்தது. இதெல்லாம் இப்ப சுகாதாரத்துக்கு எச்சில் சாப்பாடா சுகாதாரம் நான் கேட்கிறேன். சுகாதாரம் பார்த்தா கணவன் மனைவியா வாழ முடியுமா? இதுக்கு மேலே நான் கேட்கப்படாது. இந்த இணைப்பு தான் வாழ்க்கை. அன்பு அப்படியே நெகிழ்ந்து 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 அதற்கு பிறகு கணவன் மனைவி உண்ண வேணும் என்று நினைக்க வேண்டும், மனைவி கணவன் உண்ண வேண்டும் நினைக்க வேண்டும், குழந்தை பிறந்ததா ரெண்டு பேரும் பிள்ளை உண்ண வேணும் என்று நினைப்பார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்க எனக்கு அது உங்க பயிற்சி எப்படியோ தெரியாது. நான் ஒரு தனி மனிதனாக வாழ்ந்தாலும் என் நிலை சொல்லுகிறேன். ஒரு நல்ல உணவு, எனக்கு பிடித்த நல்ல உணவு என்று ஒன்றைக்கு வந்துவிட்டால், வீட்டிலே குழந்தைகள் இருந்தால், அவர்களுக்கு கொடுக்காமல் நான் தின்றால் அவர்கள் அப்பன் அம்மையே இல்லை. ஒரு நல்ல தாய் தந்தையர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கையில் கிடைக்குதுன்னு வைங்க, அதுதான் பிரம்மச்சரியத்துக்கும் கிரகஸ்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். பிரம்மச்சரியனா இருந்திருந்தா லபக் லபக்குன்னு போட்டுருவான், அண்ணன் தம்பிக்கு வச்சதையும் எடுத்து தின்றுவான், நல்லா இருக்குண்டு. ஆனா எப்ப கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்குதோ அதுக்கு பிறகு அவனுக்கு அமிர்தமா பிடிக்கிற உணவாகட்டும் வாய்க்குள்ள போகாது.
பிள்ளைக்கு கொடுத்து, பிள்ளை சாப்பிட்டு முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கொடுத்து, மனைவியும் கொடுத்து, பிள்ளை சாப்பிடுவதை பார்த்து மகிழ்வது இருக்கிறதே, இதுதான் சமுதாய இணைப்பு இல்லறம். அப்பா தனியா இரு, அம்மா தனியா இரு, பிள்ளை தனியா இரு, பிள்ளைக்கு இவ்வளவு சமையல் பண்ணினோன்னு அப்படி மூன்று கூறா பிரிச்சு, இது அப்பா பங்கு, இது அம்மா பங்கு, இது குடும்பமா நடத்துற சந்தை நடத்துற அவரவர் கூறு அவரவருக்கா. இந்த சாப்பாடு அப்பாவுக்கு விருப்பம், அம்மா சாப்பிட மாட்டாள். இந்த சாப்பாடு பிள்ளைக்கு விருப்பம், அப்பா சாப்பிட மாட்டார். இப்படி இருந்தா தானே ஒரு ஒரு கயிறு கட்டுப்படும், குடும்பம் அப்படி இணையும். சாப்பாடு என்றால் சரிசமமாக அறிவுபூர்வமாக குடும்பம் நடத்துகிறோம், சரிசமமாக மூன்று துண்டாக பிரித்து, அப்பா ஒரு துண்டு தான், இதை மருந்தா தண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு. பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடுன்றா அப்பா வாயில வைக்க மாட்டான் சார். நான் உலகத்தில் சொல்றது முந்தையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு மூன்று அருவறுப்புகள் என்னை பொறுத்தளவிலே. அதில் முதல் அருவறுப்பு பிள்ளையோடு போட்டி போட்டு சாப்பிடுகிற அப்பா. உலகத்தில் சகிக்க முடியாத ஒரு விஷயம் அது. சில அப்பன் அப்படி இருக்கிறார்கள் பாருங்க, அம்மா ஏதாவது பொரியலை மகனுக்கு கூட போட்டா அதை நான் அவனுக்கு மட்டும் போடுற, எனக்கும் போடு, அண்டைக்கே டிவோர்ஸ் பண்ணிடுவான். சில அப்பன்மார் அப்படி இருக்க, எனக்கும் தான் சமமா பிள்ளைக்கு மட்டும். இப்ப நீ பிள்ளைய பார்த்தோன்னே என்ன நீ கவனிக்கிறதுலங்கிறான் சில அப்பா. அட பைத்தியக்காரா, பிள்ளைக்கு சாப்பாடு நீயா இல்லவா போடணும், மனைவி போட்டாலும் எனக்கு வேணாண்டி அவனுக்கு போடு, என்னமோ வயிறு சரியில்லாம இருக்கு, அப்பா சொல்ல வேணும், அப்பதான் அது குடும்பம். சில தந்தைமார் பிள்ளையோடு போட்டி போட்டு சாப்பிடுவார்கள், முதல் அருவறுப்பு. இரண்டாவது அருவறுப்பு, சில தாய்மார் பெண்களோடு போட்டி போட்டு அலங்காரம் பண்ணிக் கொள்வார்கள், அதையும் சொல்லத்தானே வேண்டும். அப்பா அவரு சொன்ன, நான் அவளுக்கு மட்டும் அந்த சேலை வாங்கி கொடுக்குறேன், எனக்கும் ஒரு நைலக்ஸ் வாங்கி கொடு. எப்ப பெண் தோளுக்கு மேலே வளர்ந்து அலங்காரம் பண்ண தொடங்கினாலோ அம்மா அலங்காரத்தை குறைச்சே ஆயிட வேண்டும். இதெல்லாம் சட்டம் இல்லை, உணர்வு. நல்ல ஒரு சேலை வாங்கிட்டாரா, அவள் உடுக்கட்டும், அவள் உடுத்து பார்த்து மகிழ வேணும். ஒரு நகையா, அது அது பிள்ளை போடட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டும். அப்போ தந்தையோடு பிள்ளையோடு போட்டி போடுகிற தாப்பன் உணவுகிற பொழுது, தாயோடு மகளோடு போட்டி போடுகிற தாய் அலங்காரம் பண்ணுகிற பொழுது, என் மூன்றாவது அருவறுப்பு சொல்லுகிறேன், மாணவனோடு போட்டி போடுகிற ஆசிரியன். சில வாத்தியமாருக்கு பிள்ளை மாணவர்கள் படித்தா பொறாம வந்துடும், என்ன விட நல்லா படிக்கிறானே என்று. அப்படி வரக்கூடாது. மாணவனுடைய கல்வி பார்த்து எவன் மகிழ்கிறானோ, இதை என்ன வென்று விட்டான் என்று எவன், அதான் தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றான் திருவள்ளுவர். உலகம் பூராவுக்கும் சந்தோஷம்டா. என்ன என்னுடைய மாணவன், இப்ப உங்கள ஒருத்தர் வந்து என்ன மடக்க வேணும், அப்பதானே சந்தோஷம். அது பொறாமையா கோபமா? ஜனகனுடைய சபைக்கு ராமனை அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறான் விஸ்வாமித்திரன். இன்னும் இல்லறத்துக்குள்ள நுழையில, இதெல்லாம் முன்னுரைக்குள்ளே சேர்த்து. விஸ்வாமித்திரன் ராமரை அழைத்து கொண்டு வந்து விடுகிறார். வந்த உடனே ராமரை பற்றி சொல்ல வேணும். அப்ப விஸ்வாமித்திரன் எழும்பி சொல்லுகிறான் ராமனுடைய பெருமை எல்லாம் சொல்வதாக பாலகாண்டத்திலே ஒரு பகுதி. பல விஷயங்களும் சொல்லிக் கொண்டு வந்த விஸ்வாமித்திரன் சொன்னான், ஜனகனே நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள், இந்த ராமனுக்கு நான் தாண்டா அஸ்திர பிரயோகம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், நிறைய அஸ்திரோகங்கள் சொல்லிக் கொடுக்கிறார் வர்ற வழியிலே, நான் தாண்டா இவனுக்கு அஸ்திர பிரயோகங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு என்ன ஆச்சரியம், அந்த அஸ்திரங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிற பொழுது இப்படி வேலை செய்யலை, இவனிடம் போன பொழுது அதிகமாக வேலை செய்துடான்டான். எங்கேயாவது ஒரு வாத்தியார் இப்படி பாராட்டி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா, அவன் நல்ல வாத்தியார்ன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா, எனக்கு அதுதான் பெரும் புலவர்கள் புலவர்கள் தான், இந்த அஸ்திரம் எல்லாம் என்னிடம் இருந்த பொழுது செய்யாத வேலை ராமனிடம் போய் செய்கிறது. இதை சும்மா சொல்லி இருந்தால் இவன் ஒரு அறிவாளி இல்லை, அறிவாளிக்கு அதை சங்கடம் தர வேண்டாமா, அதையும் சொல்லுகிறான் கம்பன். என்ன தெரியுமா சொன்னான், ஈந்தேனும் மனம் உட்க இவர்க்கு ஏவல் செய்குணவாள், நான் கொடுக்கிற அஸ்திரங்கள் எனக்கு கஷ்டமா இருக்குடா, நான் இதெல்லாம் இத்தனை நாள் போட்டு பார்த்தா அது இந்த மாதிரிலாம் இந்த அம்பு போனது கிடையாது, இவன் போட்டா போகுதுடான். ஒரு சொல்ல கம்பன் சேர்த்தான், மனம் உட்க எனக்கே சங்கடமா இருக்குடான்றான். இவ்வளவு நாள் இந்த திருக்குறளை நான் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சொல்ல வரலையே, இப்ப இந்த பையன் சொல்றானே என்று கேட்டவுடன் வேற ஒரு வியப்பு இருக்குது பாருங்க. அது மகிழ்ச்சியும் தான் சங்கடமும் தான், ஆனா அதை எவன் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் தான் குரு. இவன் எனக்கு போட்டியாக வந்துட்டான் என்று நினைச்சிட்டானோ ஒரு ஆசிரியன், அதுக்கு பிறகு தந்த பிள்ளையோடு போட்டி போட்ட தந்தையும் இவனும் ஒன்றுதான். இந்த மூன்று அருவறுப்புகள் இருக்கின்றன.
இதை மனதில் எப்பவும் வச்சுக்கொள்ளுங்கள். தன் பிள்ளை சாப்பிட்டா அப்பாவுக்கு மகிழ்ச்சி வரவன், சாப்பிட்றது தான் மகிழ்ச்சி. அம்மா கூட கருணையாலே அப்பா பாவன் ரொம்ப நேரமாக வாயை பார்க்குறாரேன்னு ஒரு துண்டு போட்டாலும், அப்பா இல்லடி இதெல்லாம் இன்னைக்கு என்னமோ எனக்கு ஒத்துக்கலதே, இப்படி ஏதாவது சொல்லி மகனுக்கு கொடுத்தா அவன் ஒரு உயர் தந்தை. அப்படி நீ கொடுத்துப்பார், நாளைக்கு நீ முதுமையாக இருக்கிற பொழுது உன் பிள்ளை உனக்கு தருவான், உன் பிள்ளை உனக்கு தருவான். இப்ப ஏன் பிள்ளைகள் கொண்டு போய் விடுகிறார்கள் தெரியுமா? பெற்றோர்கள் அப்படி இருந்து விட்டோம், பாசத்தை பகிர்ந்து கொள்ளாத விட்டால் பிறகு துன்பம்தான். வீட்டிலே அனாவசியமா இருக்கிற ஒரு பொருள் துன்பம்தானே. அது அனாவசியம் இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பு உண்டாக வேண்டும். அந்த இணைப்பு உண்டாக்குகிற முறைதான் நம் தமிழர்களுடைய இல்லற முறை. இதை சொல்லத்தான் இவ்வளவு பாடுபட்டேன். அந்த இணைப்பு வர வேண்டும். நம் குடும்பங்களுக்குள்ளே ஒரு பாசம் பற்று ஒருத்தர் ஒருத்தருக்கு, அங்கே சுயநலமும் நிறைவேறுகிறது, பொதுநலமும் உண்டாகிறது. நான் என்னை பாதுகாக்கிறேன் என்கிற பொழுது சுயநலம் மட்டும்தான். நான் மற்றவனை பார்க்கிறேன், மற்றவன் என்னை பாதுகாக்கிறான் என்கிற பொழுது ரெண்டு பேருடைய சுயநலமும் நிறைவேறி அதற்குள்ளே ஒரு பொதுநலமும் விருத்தி ஆகிறது. இந்த பொதுநல விருத்திக்குத்தான் தமிழர்களுடைய இல்லறம் என்று பெயர். உணவு முறையாகட்டும் என்ற எதுவாகட்டும், மற்றவர்களுக்காக வாழ பழகுவது. இப்பெல்லாம் பாருங்கள், இந்த புரட்சியாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் சுயநலத்தை தான் போதிக்கிறார்கள். மனைவி இப்படி தான் இருக்கும், அவள் அவளுடைய சுதந்திரத்தில் தலையிட நீ யார், மனைவி அவள் இஷ்டத்துக்கு போய் ராத்திரி 12 மணிக்கு வரட்டும், கணவன் அங்கே போய் வரட்டும், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு தேசத்துக்கு சொல்கிற பொழுது எல்லாரும் பொதுநலமாக வாழுங்கள் என்கிறார்கள். இல்லத்திலே தொடங்காத பொதுநலம் எப்படி தேசத்திலே வரும்? தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பொதுநலம் வேண்டுமா இல்லையா? அது பொதுநலம் தேவை என்றால் நீ வா, இல்லறத்திலே பொதுநலத்தை பழக்கு. உனக்காக வாழாதே, உன் குடும்பத்துக்காக வாழ். அப்படி வாழுகிற பிள்ளை நாளைக்கு நாட்டுக்காக வாழ்வான். நீங்கள் குடும்பத்துக்காக வாழாமல் உங்களுக்காகவே வாழ்ந்து பழகி பழகித்தான் இன்றைக்கு நாட்டுக்காக வாழுகிற தலைவர்கள் இல்லாமல் போனார்கள். நாட்டுக்காக வாழுகிற தலைவர்கள், ஏனென்றால் நாம் எல்லாம் பிழையா போக தொடங்கிவிட்டோம். உண்மையா நான் நேரா இப்ப திருக்குறளை தொடங்கலாம், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் என்று தொடங்கலாம், சொல்லி பிரயோசனம் இல்லை. இந்த பாதிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் வாழ்க்கையிலே மாற்றம் நிகழும். இந்த பாதிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பிழையான ஒரு வழியிலே போனபடியால் தான் இன்றைக்கு பொதுநலம் என்பது இல்லாமல் போய்விட்டது. போர், அயல் நாட்டுக்காரன் போர் தொடங்குகிற பொழுதுதான் பொதுநலம் பற்றி பேசுகிறோம். நீ அன்றாடம் அதை பற்றி நினை, அன்றாடம் அதை பற்றி நினைக்க வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் உண்ணுகிற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், அதெல்லாம் இப்ப நாகரிகம் என்று விட்டுட்டோம். என்ன, ஒரு பிடி உணவை எடுத்து அப்படி வைப்பார்கள், அது வழிபாடாகட்டும், என்ன மண்ணாங்கட்டி ஆகட்டும், அது வழிபாட்டின் பேரிலே வைக்கிறார்கள். இதெல்லாம் கடவுள் வந்து சாப்பிட்றாரா, இவன் பகுத்தறிவாதி கேள்வி கேட்பான், இதெல்லாம் கடவுள் சாப்பிட்றாரா? ஏ, ஒரு பிடி சோறு போட்டால் அதிலே ஒரு கோழி சாப்பிடும், ஒரு நாய் சாப்பிடும், இல்லை இன்னும் கொஞ்சம் போகுதா 100 எறும்பு சாப்பிடும், இன்னும் கொஞ்சம் போனால் 1000 பாக்டீரியா சாப்பிடும். ஏதோ உன்னுடைய உணவை உலகத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ற ஒரு திருப்தி உனக்கு வருவதிலே என்ன குறைவு வரும் என்று கேட்கிறேன். நீயே உழைத்து நீயே சமைத்து நீயே சாப்பிட்டால் நீ மிருகமா, மனதானா? அதனாலே தான் நம்முடைய அன்பு பகிர்வுக்கான கருவிதான் இல்லறம் என்று, நம்முடைய இல்லறம். இந்த தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கிறார்களே, அது என்ன குணம் என்று கேட்டால் எல்லாரும் முழுசுறான், இதுதான் தனியே அவருக்குரிய குணம். இது நம் வாழ்க்கை பண்பாடு. இதுல எந்த பயல் எவ்வளவு அறிவாளி வந்தாலும் அவன் என்னதான் முடிச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணட்டும், கையை வைக்க விடப்படாது. இதெல்லாம் வெளியில பேசவன், வீட்டில பேசப்படாது என்று நிறுத்திறவனம். பெரியவர்கள் அதை பழகுங்கள். இந்த புரட்சியெல்லாம் நீ எங்கேயும் போய் பேசு, வீட்டில வராதே, அம்மா அப்பா வணங்கு. இந்த பண்பாடெல்லாம் நம்மள ஊர்னதல்லவா? இதை சொல்லிக் கொடுக்கிற முறைதான் இல்லறம். இது மெல்ல மெல்ல நிமிர்ந்து நிமிர்ந்து போகிற பொழுது அன்பு அருளாக மாறும். அன்பு அருளாக மாறினால் துறவு தானாக தொடங்கும். நீங்கள் ஒன்றும் துறவரத்துக்கு போய் கஷாயம் கட்டி போய் நான் தீட்சை பெற்று துறவு தொடங்கணும் ஒரு அவசியமும் இல்லை. ஒரு நல்ல தாய் துறவிதான், ஒரு நல்ல தந்தை துறவிதான், மற்றவர்களுக்காக தன் தேவையை விட்டு கொடுக்கிறவன் எல்லாரும் துறவிதான். காந்தி துறவி இல்லையா? காமராஜர் துறவி இல்லையா? தம் தேவையை மற்றவனுக்காக விட்டுக் கொடுத்தால் துறவிதான். இப்போ நீ பிள்ளைக்காக விட்டுக் கொடுக்க தொடங்குகிறாயா, மனைவிக்காக விட்டுக் கொடுக்க தொடங்குகிறாயா? துறவு ஆரம்பமாயிற்று, இல்லறத்திலே அந்த பயிற்சி தொடங்கி விட்டது. அது அருளாக மாறுகிற பொழுது துறவரம் தானாக நிகழும், தானாக நிகழும். அதற்கான பயிற்சியை தராவிட்டால் இல்லறம் இல்லறம் இல்லை. ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள், இல்லறம் இல்லறம் இல்லை.
இல்லறத்துக்கு அடிப்படை சுயநலமாக இருக்கிற ஒரு மனிதனை அன்பிலே, இந்த மா பிசைவீர்களே, சப்பாத்திக்கு மாவை தனியாக போட்டு சப்பாத்தி சுடலாங்களா? தண்ணி விட்டு பிசைஞ்சு அதை பக்குவப்படுத்தி அடித்து தட்டி உருட்டினா சப்பாத்தி சாப்பிட நல்லா இருக்கிறதல்லவா? அது மாதிரி கடவுள் பிரம்மச்சரியத்திலே மாவாக நம்மை வைத்திருக்கிறார். அன்பு என்கின்ற நீரை வார்த்து பிசைந்து ரொட்டியாக்கி சப்பாத்தியாக்கி கொடுங்கள், உலகம் பயன்பெறும். அதுக்குத்தான் இல்லறம், அதுக்குத்தான் இல்லறம். அப்ப இந்த இல்லறத்தை ஆரம்பிக்க வேண்டும் திருவள்ளுவர் நினைக்கிறார். இல்லறம் இல்லாவிட்டால் துறவரம் இல்லை, அது அவருக்கு தெளிவான தமிழர்களுடைய முடிவு. திடீரென்று ஒருவன் துறவையாகிறான் என்றால் போன பிறப்பிலே அவன் அன்பை நிறைய சம்பாதித்து விட்டான் என்று அர்த்தம். அப்படி ஆனால் தான் அவன் துறவி. அதனாலே தான் பிரம்மச்சரியத்தை இரண்டாக பிரித்தார்கள். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், பௌதீக பிரம்மச்சாரி, நைத்திய பிரம்மச்சாரி என்று பிரம்மச்சாரியிலே ரெண்டு வகை. பௌதீக பிரம்மச்சாரி என்றால் கற்கும் பருவம் வரை தன்னுடைய புலனடக்கம் பண்ணி கற்பது, அவன் பௌதீக பிரம்மச்சாரி, அது கட்டாயம், எல்லாருக்கும் உரியது. நைத்திய பிரம்மச்சாரி என்றால் வாழ்நாள் பூராகவும் புல இன்பங்களை விட்டு வாழ்வது, இவனுக்கு நைத்திய பிரம்மச்சாரி என்று பெயர். அப்போ எல்லாரும் கட்டாயம் பௌதீக பிரம்மச்சாரியா கற்கும் பருவத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிரம்மச்சாரிக்கு அன்பு செய்கிற பயிற்சி வராது. நான் எப்பவும் சொல்றேன், பிள்ளைக்கும் ஒருவன் பிள்ளை அப்பாவாகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பிள்ளையாக இருக்கிற பொழுது அவன் மற்றவருடைய அன்பை வாங்குவான், அப்பா கொடுப்பார், அம்மா கொடுப்பார், வாங்குவான். எப்ப அவனுக்கு திருமணம் ஆகி அவனுக்கென்ற ஒரு குடும்பம் வருகிறதோ அன்றுதான் அவன் பயிற்சி அன்பை செய்ய பழகுவான். வீட்டிலேயே நீங்க பார்க்கிறீர்கள் தானே, அம்மா எத்தனையோ நாள் உளுந்தாட்டி ஆட்டி தோசை சுட்டு இவனை ஒரு 1000 தோசை தின்றுப்பான். ஒரு நாள் அம்மா உளுந்தாட்டியே கைவலிக்குதான்னு கேட்டிருக்கிறானா? என்ன லேட்டாச்சு சுடு சுடுன்னு அம்மாவே. இதே மனைவி வந்து தோசை ஒரு நாள் ஆட்டினோடனே இந்த பொன்னான கைகள் புண்ணாகலாகமா, இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் உச்சத்துக்கு வர்ற இடம் இதுதான். படுபாவி, இது வரைக்கும் 100,000 தோசை சுட்டு போட்டிருப்பேன், ஒரு நாள் கேட்டிருப்பியா என்ன? என்ன தெரியுமா, தப்பா நினைக்காதீங்க, அது அம்மா கோவிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா உங்க கணவரும் அப்படித்தான் பாடினார் உங்களை பார்த்து. நம்ம வீட்டுக்காரர் அப்படித்தான், அவங்க அம்மா பத்தி பாடல, என்னை பத்தி தானே பாடினார். அப்ப இவன் பாடுறான், இதெல்லாம் பரம்பரையா வர்ற நோயில் நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். அப்போ இந்த அன்பை பயிற்சி பண்ணுவது. அப்ப அதனாலதான் பிரம்மச்சாரிக்கு அன்பை வாங்க தெரியுமே தவிர கொடுக்க தெரியாது. இல்லறத்தானுக்கு தான் அன்பை கொடுக்க தெரியும். ஒவ்வொரு நாளும் அன்பு விருத்தியாகாத பட்சத்திலே, இப்ப அப்படி வந்து விட்டோம் சுயநலமாக, நான், என் மனைவி, என் பிள்ளை, அம்மா அப்பாவை கூட தூர தள்ளி வச்சாகிட்டது. அது இப்போ ஒரு நாகரிகமாக வளர்கிறது. நான் என்னை கேட்டால் என்னை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக்கினால், பல பேரோடு நானும் ஒரு போட்டியாளன் வரிசையில் சேரு. இல்லை, நான் கொண்டு வரக்கூடிய முதல் சட்டம், இந்த நாட்டில் இருக்கிற அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்களை உடனடியாக மூடுங்கள் என்றேன். ஏனென்றால் இப்ப அது ரொம்ப வசதியா போச்சு. அவன் அதுக்கு வேற விளக்கம் சொல்றான், இங்க இருந்தா தான் அம்மாவுக்கு நாங்க டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், அங்கண்டா டைமுக்கு சாப்பாடு, மணி அடிச்சா சாப்பாடு, டைமுக்கு கொடு. அட பைத்தியக்காரா, அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிடுண்டா, அந்த பாச பிணைப்பு அந்த அநாத விடுதியில வருமா, வயது விடலத்துல வருமா? நம் பொறுப்புகளை தவிர்த்து கொள்வதற்காக பணத்தை கொடுத்து இதெல்லாம் இப்ப ஒரு பயிற்சியாக்கி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் உடனே நிறுத்திட வேண்டும். எப்பொழுது நேசிப்பு, மற்றவர்களுக்காக வாழுகிற அந்த நேசிப்பு பயிற்சி தராவிட்டால் நீ இல்லறம் செய்வதிலே ஒரு அர்த்தம் இல்லை. ஆடு மாடு மாதிரி வேதியிலே புணர்ந்து விட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்றேன், புணர்ந்து விட்டு போ. அன்பு விருத்தியாகாத பற்றி நான் சொல்றேன் பாருங்க, இது கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிறேன். நீங்க வளர்ந்தவர்கள் என்றபடியால் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்றபடியால் பேசுகிறேன். இளமை பருவத்தினுடைய விளிம்பிலே காமந்தான் முதுமை மூச்சு நிற்கும். திருமணம் என்ற உடனே காமன் தான் வரும். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல இல்லறம் நடத்தினால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே காமம் போய் அன்பு நின்றுவிடும். காமம் கூட 2வது பட்சம்தான். அதுக்கு அதான் சொல்றேன், காமன் தான் இல்லறம் என்றால் அதை விட அருவறுப்புண்டா? நான் உங்களுக்கு கேட்கிறேன். மனைவிக்கு ஒரு சின்ன தலைவலி என்ற உடனே தன் உணர்ச்சிகள் எல்லாம் அடக்கி கொண்டு, என்னப்பா நான் கொஞ்சம் தைலம் பூசட்டுமா என்று கேட்கிற கணவன் இல்லாமல் விட்டு என்னை திருப்திப்படுத்து என்றால் அவன் மனிதனா? இந்த நிறைவை தருவதுதான் இல்லறம். இந்த நிறைவு இல்லாவிட்டால் இல்லறம் முழுமையான ஃபெயிலியர், முழுமையான ஃபெயிலியர். என் ஆசை நிறைவேற வேண்டும் என்றுதான் இல்லறம் என்றால், நான் நினைக்கிறேன் தமிழர்களே அப்படி ஒரு இல்லறம் கடைசி வரையும் வராது. அவர்கள் பொதுநலமாகத்தான் வாழ்வார்கள். இப்பதான் நம்ம புத்திக்கு கழுவுறான் சில பேர், பிரெயின் வாஷ் பண்றான், இப்படி இருந்தா தான் சுதந்திரம், இப்படி இருந்தா தான் சுதந்திரம்ட்டு. அவனை கண்டா வீட்டுக்குள்ள விடாதீங்க,
அப்படித்தான் நான் சொல்றேன். அவனை வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க. நஞ்சேத்துறது கூணி வந்தது மாதிரி வந்து நஞ்சேத்துறதுக்கு வருகிறார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் போட்டி என்றால் பிறகு என்ன இல்லறம்? அன்பு செய்வதில் ஒன்றிலேதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே போட்டி இருக்க முடியும். நான் அதிகம் அன்பு செய்வதா, அவர் எனக்கு அதிகம் அன்பு செய்வதா என்று ஒன்றிலேதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே போட்டி இருக்க முடியும். வேறு எதிலும் போட்டி இருக்க வாய்ப்பில்லை. அந்த இல்லறத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிற பகுதிதான் நாங்கள் படிக்கப் போகிற இல்லற பகுதி. அதை புரிந்து கொள்ளும். திருவள்ளுவர் சொன்ன இல்லறத்தை பயின்று கொண்டு வந்தால் என்ன ஆகும் என்று கேட்டால், பொது வாழ்வு சிறக்கும். அது ரொம்ப முக்கியம். தனி வாழ்வு அதைவிட சிறக்கும். தனி வாழ்வு எப்படி சிறக்கும் என்றால், பொது வாழ்வுக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால், இப்ப பாருங்க 10 பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், அதுதானே பொது வாழ்வு. உங்களுக்கு நாளைக்கு ஒரு துன்பம் வந்தால் 10 பேர் தொடர்பில்லாதவன் வந்து உதவி செய்வான். திருவள்ளுவர் பல இடங்களில் பரிமளகர் உரை எழுதுகிற பொழுது அந்த இடத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த இடத்தை என்ன சொல்வார் என்றால், எப்படி அவனுக்கு சிறப்பு வரும் என்றால், இவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லாரும் கொடுப்பார்கள். நீ சமுதாய வாழ்வு வாழ்ந்து பார், உனக்கு ஒரு துன்பம் வந்து விட்டதா ஓடி வருவான், என்ன வேணும் என்ன வேணும் என்று எல்லாரும் வருவான். அதை விடவா ஒரு திருப்தி, நீயா உழைச்சு வாழ்ந்துடுவாய், நீயா உழைச்சு வாழ்கிற வாழ்க்கையிலே உன்னால நிச்சயமா நீயா உழைச்சு உன்னை காப்பாற்ற முடியுமா? நாளைக்கு போறாய், ஒரு கார் வருகிறது, ஒரு ஆக்சிடென்ட், கால் முறிஞ்சு போச்சு, எப்படி வாழ்வாய்? மற்றவனோடு சேர்ந்து வாழ்ந்தாய், உனக்காக இன்னொருவன் குரல் கொடுப்பான், கை நீட்டுவான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற இல்லறம். முன்னுரை முற்று பெற்றது. இனி திருக்குறளுக்குள்ளே நுழைய போகிறோம். இது இவ்வளவும் நான் சொல்றது, இப்ப நானா ஒன்னும் பெருசா சிந்திச்சு இதை சொன்னதா நினைக்கிறேன். திருவள்ளுவருடைய ஆத்மாவினுடைய உணர்வு தெரிஞ்சபடியால் அதை இன்றைய உலகத்திலே வைத்து நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நான் சொன்னது ஒன்றும் இல்லை. இந்த வாழ்க்கையை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். யாராவது நமக்கு விஷமேத்தி இருந்தால் அதை உடனடியாக கழுவிடுவோம். நம் வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை ஒன்று இல்லை, ஒன்று இல்லை. நான் அது 100 இது இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவான், தமிழனுக்கு தமிழன் தான் சிறந்த வாழ்க்கை, ஆங்கில வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரன் இல்லை. தமிழனுடைய வாழ்க்கை அனுபவத்தினாலே பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. ஆக குறைந்தது 5000 ஆண்டு இந்த உலகத்திலே தமிழ் இனம் வாழ்ந்திருக்கிறது. ஆக குறைந்தது ஏன் சொல்கிறேன் என்றால், 2000 ஆண்டுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தை பார்த்தால் இப்படி ஒரு சுத்தமான இலக்கண நூல் வர வேண்டுமென்றால் 10000 ஆண்டாவது அந்த மொழி பயிற்சியிலே இல்லாமல் அப்படி ஒரு இலக்கணம் வராது. நீண்ட காலம் வாழுகிற பொழுது என்ன அனுபவம் வரும் என்றால், அந்த வாழ்க்கையை சுகப்படுத்திக் கொள்கிற அந்த டெக்னிக்குகள் தெரியும். அதானே முறை. இப்போ நீங்கள் உங்க வீட்டிலேயே இருந்தா மழை பெஞ்சா இந்த இடத்துல ஒழுகும் என்று தெரிஞ்சு அந்த இடத்துல கிண்ணம் வைப்பீர்களா இல்லையா? அது இயல்புதா என்ற, இப்ப நான் அந்த வீட்டுக்கு புதுசா வர்றேன் பாருங்க, எனக்கு தெரியாது. அதுபோலத்தான் ஒரு உலகத்திலே நீண்ட இனத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தால் அந்த வாழ்க்கை அனுபவத்தினாலே எந்தெந்த இடத்திலே என்னென்ன இருக்கிறது என்று ஒரு சுகம் வரும். அப்ப நீண்ட காலம் தொன்மையுடைய இனத்துக்கு அந்த பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியிலே நாங்கள் முதன்மையானவர்கள் என்ற அந்த பெருமிதத்தை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். அந்த பெருமிதத்திலே நாங்கள் முதன்மையானவர்கள். இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம், எப்படி வாழ்ந்தால் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கலாம் என்று நாங்கள் பயிற்சி பண்ணி முடிவெடுத்தாகிவிட்டது. வெள்ளைக்காரனுடைய வாழ்க்கை ஒரு 600 ஆண்டு வாழ்க்கை. அவனை நான் தப்பு சொல்ல இல்லை, அவன் இப்பதான் பயிற்சி ஆரம்பித்திருக்கிறான். அவன் வாழ்க்கை இப்பதான் பயிற்சி. அவன் ஆனா முடிவு பண்றான், தப்பு தப்பு என்று ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அவனிடம் வந்த செல்வம் காரணமாக அவனுடைய பயிற்சி வாழ்க்கையே நம்முடைய முடிவு வாழ்க்கையாக நாங்கள் ஆக்க தலைப்பட்டிருக்கிறோம். வாழ்வமைப்பிலே நாம் அவனுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அவனிடம் வாங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த வாழ்க்கை நெறியை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்பதை இன்றிலிருந்து ஒரு 25 அதிகாரம் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த எண்ணிக்கை கணக்கெல்லாம் வராது, அது புஸ்தகம் இருக்கிறபடியா நீங்களே எண்ணிக்கொள்ளலாம். அந்த படித்தை படிக்கப் போகிறோம். இல்லற வயலுக்குள் 1 அதிகாரம் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி அறத்துப்பால் என்பதற்குள்ளே முதல் இயலாக இருக்கிற இல்லறவியல் என்ற பகுதியை இப்பொழுது நாங்கள் படிக்கப் போகிறோம். இல்லறவியல் பற்றிய முன்னுரையை இந்த நேரம் சொல்லிவிட்டேன். இனி இல்லறம் என்ற அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிற முதல் பகுதிக்குள்ளே நுழைய போகிறோம். இல்வாழ்க்கை என்று அந்த அதிகாரத்திற்கு பெயர். இப்ப நான் சொன்ன முன்னுரை சொல்லப்படாமல் இருந்திருந்தால் இது நமக்கு தெரிந்த விஷயம்தானே என்று நாங்கள் நினைத்திருப்போம்.
இப்போ உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் அதை எப்படி ஒழுங்குபடுத்துகிறார் என்பதை இனி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். திருக்குறளினுடைய அறத்துப்பாலினுடைய இல்லறவியலினுடைய முதல் அதிகாரமாகிய இல்லறம் என்கின்ற அதிகாரத்தை இப்பொழுது நாங்கள் நுழைகிறோம். அந்த அதிகாரம் முதல் அதிகாரமாக இருக்கிறபடியால் இல்லறம் என்கின்ற மொத்த இல்லறையலுக்குமான ஒரு பாயிரத்தை பரிமளழகர் எழுதி பிறகு இந்த இல்லறம் என்கின்ற அதிகாரத்துக்கு பாயிரம் எழுதுவார். புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன், பாயிரம் என்பது அந்த பகுதியை விளங்கப்படுத்துகிற ஒரு துண்டு, அதுதான் பாயிரம். சுருக்கமாக சொன்னால் அதுதான். இப்போ இந்த இல்லறம் என்கின்ற இல்வாழ்க்கை என்கின்ற இந்த அதிகாரத்துக்குள்ளே திருவள் பரிமளலருக்கு ரெண்டு வேலை வருகிறது. இல்லறத்துக்கான பாயிரமும் சொல்ல வேண்டும் என்றால் இல்வாழ்க்கை என்ற அதிகாரம்தான் இல்லறம் என்பதனுடைய முதல் அதிகாரம். ஆகவே இல்வாழ்க்கை இல்லறத்துக்குள்ளே நுழைவதாகிய அந்த இல்லறத்தை பற்றிய பாயிரமும் சொல்லி இனி இந்த எடுத்துக்கொண்ட அதிகாரமாகிய இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்துக்கான பாயிரமும் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் இப்பொழுது படிக்கப் போகிறோம். உங்கள் நூலை கூடாகவும் செவிக்கூடாகவும் அதை கேளுங்கள். தம்பி வாசிப்பார்.